நான் இங்க எம்மா துவைச்சின்னு இருக்கிறேன் தெரியுமா ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு காமிச்சின்னு இருக்கிறாங்க அதுல நீ சட்டையெல்லாம் ரத்தத்தோட இருக்கிறேன்னு தாமரை அக்கா பாத்துன்னு வந்து என்னாண்டா உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லுச்சு அப்போ பயன்டையா அது ஏத்தா மாதிரி நானும் உனக்கு என்னமோ ஆறா மாதிரியே கனா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல எனக்கு ஒன்னும் ஆகல இங்க வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன் அதை பார்த்து அவங்க அவங்க சொன்னதை கேட்டு நீ பயந்து உணர்ந்துட்டு இருக்க டேய் நீ பயந்து வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் பாப்பா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ முதல்ல போனவி யோ பாத்து பத்திரமா வாயா டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ முதல்ல போனவி என்னப்பா ஸ்டெப் நல்லா இருக்காங்களே தாத்தா தாடி காரனுக்கு ஒன்றும் இல்லை அங்க வேற யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆச்சாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாராம் பார்த்து பயந்து போய் வந்து சொல்லிடுது நானே அப்போ கண்ண கனவ நினச்சி பயந்து நின்னேன் சொன்னதும் எனக்கு கொலைய நடுங்கி போச்சு எப்ப தாடிக்காரனுக்கு ஒன்னும் இல்லன்னு அவன் சொல்லிட்டானோ அப்பதான் உசுரே வந்துச்சு தாத்தா ஒரே நேரத்துல அந்த குட்டி சாத்தானு தொலைஞ்சு அந்த சித்தார்த்தம் காலி ஆயிட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன் ஒருவேளை அதை இப்ப ஸ்கூல விட்டு துரத்திருப்பாங்கல்ல அத்தை இப்போ சித்தார்த் அவளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போவான் அது ஓடி போயிடுச்சுன்னு நியூஸ் கேட்டா போதும் சித்தார்த் பயங்கரமா உடஞ்சு போயிடுவான் அவன் அந்த சோகத்திலேயே காரை ஓட்டிக்கிட்டு வருவான் ஒருவேளை ராணி கண்ட கனவும் பலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அத்தை ஆமா தமண்டா நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சு இன்னைக்கு என்னோட ட்ரீட் நம்ம சூப்பராக இந்த சந்தோஷத்தை செலிபிரேட் பண்ணலாம் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க